வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கிடைத்த மகிழ்ச்சி தகவல், பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள் விநியோகம், பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தகவல். சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் எப்போது வெளியாகும், பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவித்தல். நாடாளுமன்றத்திற்கு முன்பாக அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம். ஸ்ரீலங்காவின் அரச சொத்துக்களை கையகப்படுத்த முயற்சிக்கின்றதா சீனா, வெளியானது உண்மை. இதுவரை நியமனம் கிடைக்காத பட்டதாரிகளுக்கு விரைவில் நியமனம் வழங்கப்படும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பொது நிர்வாக, உள்நாட்டல்வல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் என்ற ரீதியில் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறியுள்ளார். அதேவேளை தற்போது வேலையில்லாமல் இருக்கும் 461 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு அமைச்சரின் செயலாளர் ஏற்கனவே கலந்துரையாடலை ஆரம்பித்துள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். மேலும் பொது நிர்வாக அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களில் தற்போது பணிபுரியும் அனைத்து தகுதி வாய்ந்த நபர்களுக்கும் நிரந்தர வேலை வழங்குவது குறித்து அமைச்சின் செயலாளர் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பூராகவும் மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள் விநியோகமே இடம்பெறுவதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவர் ஹுசன் சங்நாயக் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது நிலவி வரும் எரிபொருள் நெருக்கடியால் நாடு பூராகவும் மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள் விநியோகம் இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். இதனால் மக்கள் வாகனங்களுடன் மிக நீண்ட வரிசையில் காத்திருப்பது அதிகரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை தற்போது 60% எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் முத்ராஜவல எரிபொருள் முனையத்திலிருந்து டீசல் மாத்திரமே விநியோகிக்கப்படுவதோடு பெட்ரோல் விநியோகிக்கப்படுவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2021 ஆண்டுக்கான காப்பூத்து சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியீடு தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களை எதிர்வரும் நவம்பர் மாதம் அல்லது டிசம்பர் மாத கால பகுதியில் வெளியிடுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2021 ஆண்டுக்கான காப்பூத்தர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்றைய தினம் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்டவர்கள் இன்று நாடாளுமன்றத்திற்கு முன்பாக அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். நாடாளுமன்றத்திற்கு செல்லும் வழியில் பத்ரமுள்ளியில் வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மின்கட்டண அதிகரிப்பு மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவற்றின் விலைகளை குறைக்குமாறு கோரியும் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இணைந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்து அதே சமயம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசனும் கலந்து கொண்டிருந்தார். ஸ்ரீலங்காவிற்கு வழங்கிய கடனை மறுசீரமைப்பது கடினம் என சீனா அறிவித்துள்ளதாகவும், தேவைப்பட்டால் சீன கடனை பயன்படுத்தி இந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் அரச சொத்துக்களை ஈடு செய்ய தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் சீன கடனை பயன்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் அரச சொத்துக்களை கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல் முற்றிலும் பொய்யானது என சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று சீன தூதரகத்தை தொடர்பு கொண்டு வினாவிய போது, கையகப்படுத்தல் தொடர்பில் வெளியாகும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என தூதரகத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை மல்வத்து அஷ்கிரிய பீடங்களுக்கு நேற்றைய தினம் விஜயம் செய்த சீன தூதுவர் ஷி சைன் ஹாங் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், சீனாவிடமிருந்து ஸ்ரீலங்கா சுமார் 7.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனை பெற்றுள்ளது. இவ்வாறான நிலையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை மீட்பதற்கு தொடர்ந்தும் சீனா உதவிகளை வழங்கும் என தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை ஒரே இரவில் தீர்க்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டங்களுக்கு பிரதான தடையாக இருப்பது சீனாவினால் வழங்கப்பட்ட கடன்களை மறுசீரமைக்க அவர்கள் விரும்பாததே பிரதான காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கிடைத்த மகிழ்ச்சி தகவல் பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள் விநியோகம் பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தகவல். சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் எப்போது வெளியாகும் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவித்தல். நாடாளுமன்றத்திற்கு முன்பாக அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம். ஸ்ரீலங்காவின் அரச சொத்துக்களை கையகப்படுத்த முயற்சிக்கின்றதா சீனா? வெளியானது உண்மை?